இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் இரண்டாவது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையொட்டி டில்லி எல்லைகளில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிங்கு, திக்ரி, காசிப்பூர் எல்லைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. எல்லைகளில் மட்டுமின்றி மத்திய டில்லியின் முக்கிய சாலைகளிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைந்தால் நாடாளுமன்றத்தை நோக்கி ஊர்வலம் செல்ல வாய்ப்புள்ளதால் நாடாளுமன்றம் செல்லக்கூடிய பாதைகளும் மூடப்பட்டுள்ளன. ஷாம்பு எல்லையில் திரண்டுள்ள போராட்டக்காரர்களை கலைக்க இரண்டாவது நாளாக கண்ணீர் புகை குண்டு வீசப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தில்லி நோக்கிய விவசாயிகளின் பேரணியில் காவல்துறையினர் விவசாயிகளிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காவல்துறை தரப்பில் 24 பேரும் விவசாயிகளின் தரப்பில் 60 பேரும் காயமடைந்து உள்ளனர். இந்நிலையில் தில்லி பேரணியில் பங்கேற்று காயமடைந்த முன்னாள் ராணுவ வீரரும் விவசாயியுமான ஒருவரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு தங்களது கோரிக்கைகளுக்காக போராடும் விவசாயிகளுக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்கும் என்று தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலை மீதான தடை உத்தரவை நீக்கி மீண்டும் திறக்க கோரி வேதாந்தா நிறுவனம் மற்றும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆலை பாதுகாப்பாக செயல்படுகிறதா என்று எந்த ஆய்வும் நடத்தப்படாமல் உயர்நீதிமன்ற உத்தரவினை ரத்து செய்ய இயலாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அரசும் ஸ்டெர்லைட் நிர்வாகம் ஒத்துக்கொண்டால் நிபுணர் குழு அமைத்து ஆய்வு செய்யலாம் என்றும் அதன் பிறகு ஆலையை திறப்பதா வேண்டாமா என்பது தொடர்பாக முடிவு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இன்று நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவை வழங்கினர். அதைத் தொடர்ந்து நாளை நடைபெறவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் அறிவித்தனர். அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் கேவா வேலு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடையாறு மண்டலம் வேளச்சேரி தரமணையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம், 58 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பூப்பந்து உள் விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா, மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 22ஆம் ஆண்டு பொது நிரல் நிதிநிலை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பொது நிரல் நிதிநிலை அறிக்கையை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். பின்னர் அவர் கூறுகையில், இந்தியாவில் எந்தவொரு கட்சியும் இதுபோன்ற நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிடுவதில்லை என்றும் சட்டப்பேரவையில் இதுபோன்ற நிதிநிலை அறிக்கை இடம்பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். சமூக நிதியை முன்னிறுத்தியும் பொருளாதார வளர்ச்சியை முன்னேகியும் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அப்போது பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி உடனிருந்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அவருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறையின் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து செந்தில் பாலாஜியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அமலாக்கத்துறை திருத்தியுள்ளதாக அவரது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் வாதிட்ட நிலையில் இதற்கு அமலாக்கத்துறையின் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் நிறைவு பெற்ற நிலையில் அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களுக்காக நாளை பிற்பகல் 2:15 வரை விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை பெருநகர மாநகராட்சி காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து திரைப்பட இயக்குநர் விக்னேஷ்வன் இயக்கிய நீங்க ரோடு ராஜாவா என்ற குறும்படம் இன்று வெளியிடப்பட்டது. நடிகர்கள் யோகி பாபு, சாந்தனு பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் இந்த குறும்படத்தில் நடித்துள்ளனர். போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் வாகன ஓட்டிகள் தவறான வழிகளில் வாகனத்தை இயக்குவது மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுவதை தடுக்கும் வகையில் இந்த குறும்படம் இயக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் இயக்குநர் விக்னேஷ்வன், காவல்துறை இணை ஆணையாளர் மகேஷ்குமார், துணை ஆணையர்கள் பாஸ்கரன்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் குவாரி பணிகளுக்கு தடை கோரிய வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரித்த நீதிபதி, குமரியில் எத்தனை குவாரிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது, வரையறுக்கப்பட்ட எல்லைப்பகுதியில் விதிகளை மீறி குவாரிகள் இயங்குகின்றனவா, கனிமங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்ல குத்தகைதாரர்கள் உரிமையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்விகள் எழுப்பினர். இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வரும் 21ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டம் குடகனாறு அணையிலிருந்து பாசன தேவைகளுக்காக நாளை முதல் வருகிற மே 15ஆம் தேதி வரை 90 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 7 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு, 7 நாட்களுக்கு தண்ணீர் அடைப்பு என்ற அடிப்படையில் இடது பிரதான கால்வாயின் வழியே வினாடிக்கு 14 கனஅடி வீதம், மொத்தம் 54.43 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திண்டுக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 1670 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அரசின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் புழுதிக்குட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஆனைமடுவு நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய பாசனப் பகுதிகளுக்கு நாளை முதல் அணையின் வலதுபுற கால்வாயின் மூலம் வினாடிக்கு 35 கனஅடி மற்றும் இடதுபுற கால்வாயின் மூலம் வினாடிக்கு 15 கனஅடி என மொத்தம் 50 கனஅடி வீதம், 4 நாட்களுக்கு மொத்தம் 17.28 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் பழைய பாசனப் பகுதிகளுக்கு வருகிற 19ஆம் தேதி முதல் அணையின் தலைமை மசகின் மூலம் வினாடிக்கு 50 கனஅடி வீதம்,
ஐந்து நாட்களுக்கு மொத்தம் 21.60 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் சிறப்பு நனைப்பாக தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறையின் சார்பில் உயிரி பொருட்களின் நவீன தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலான 3 நாள் சர்வதேச கருத்தரங்கம் இன்று துவங்கியது. கருத்தரங்கினை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், மத்திய அரசின் நடவடிக்கையால் கடந்த 10 ஆண்டுகளில் 40,000 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் பல்கேரியா மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர் ஜரீனா குஸ்தவா, தென்கொரியா சியோல் தேசிய பல்கலைக்கழக நாதனேல் ஹாங் உள்ளிட்ட பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த வாகன பேரணி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கி பழைய பேருந்து நிலையம் மற்றும் நகரின் முக்கிய பகுதிகளின் வழியே சென்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியம் கே ஐயாப்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் இன்று நடைபெற்றது. முகாமில் 152 பயனாளிகளுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா மற்றும் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி வழங்கினார். முகாமையொட்டி பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை திரளான பொதுமக்கள் பார்வையிட்டனர். இந்த முகாமில் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் கமலக்கண்ணன், வேளாண்மை இணை இயக்குநர் அனுசுயா, மாவட்ட வழங்கல் அலுவலர் சிவக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்கடாபுரம் கிராமத்தில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதியின் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் 294 பயனாளிகளுக்கு 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முகாமில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் 100% வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் மனோன்மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.